பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் தொடர்ந்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான இந்த பாலியல் கொடுமை என்பது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருகிற செய்தியை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இப்படி நடைபெறுகிற இந்த சம்பவங்களில் காவல்துறையின் நடவடிக்கை ரொம்ப கவலைக்குரியதாக இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். சமீபத்தில் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பத்தட்டை ஒன்றியத்தில் இருக்கிற கைகளத்தூர் என்கிற கிராமத்தில் ராஜேஸ்வரி என்கிற 17 வயது மாணவி ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கடைசியில் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டிருக்கிற சம்பவம் ஒரு அதிர்ச்சி அளிக்கிற சம்பவமாக இருந்தது. மனிதம் என்கிற மனித உரிமை அமைப்பு அதனுடைய அமைப்பாளர் தோழர் ரமேஷ் பாபு மற்றும் வழக்கறிஞர்கள் எல்லாரும் சென்று அந்த சம்பவம் தொடர்பான ஒரு முழுமையான ஆய்வு நடத்தி ஒரு உண்மை விவரங்களை கொண்டிருக்கிற ஒரு ஆய்வு அறிக்கையை வெளியிட்டு தயாரித்திருக்கிறார்கள். அந்த ஆய்வு அறிக்கையை உங்களுக்கு முன்னாலே இப்போது நாங்கள் வெளியிட விரும்புகிறோம். அது நடந்த சம்பவங்கள் முழுவதும் அந்த ஆய்வு அறிக்கையில் முழுமையான விவரங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு. அதில் காவல்துறை எப்படி அந்த மாணவியுடைய சாவுக்கு அவங்களே பொறுப்பாக இருந்திருக்கிறார்கள் என்பதும் அந்த உண்மை விவரத்தில் சேகரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி அந்த ராஜேஸ்வரி என்கிற மாணவி, அந்த மாணவி பள்ளியில் படிக்கிற போது பிளஸ் டூவில் அந்த பள்ளியிலேயே முதல் மதிப்பெண் பெற்றிருக்கிற மாணவியாக இருக்கிறார். உயர் படிப்புக்கு முயற்சி படிச்சுக்கிட்டு நேரத்தில் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மணிகண்டன் என்பவர் அவரை ராத்திரியில் கழிவறைக்கு செல்கிற வழியில் அந்த மேலே வந்து மயக்க மருந்தை தெளித்து ஸ்ப்ரே பண்ணி அவரை ஆட்டோவில் கடத்திட்டு போய் ஒரு குடோனில் அழைச்சி வச்சு கட்டாயமாக தாலி கட்டி அந்த பெண்ணோட வன்புணர்வு கொண்டிருக்கிறார்கள். அந்த 31ஆம் தேதி ராத்திரி பெண் போனவளை காணும்னு சொன்ன உடனே அதிர்ச்சி அடைந்தார் அவருடைய தந்தை. உடனடியாக அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கே போய் கைகளத்தூர் காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்துருக்காரு. அன்னைக்கு காவல் நிலையத்தில் இருந்த அந்த காவலர்கள் இப்போ ராத்திரி ஆகிடுச்சு, இப்போ வாங்கணும், நீங்கள் நாளை காலைல வாங்க என்று சொல்லி அவரை திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. ராத்திரி 12 மணி ஆனால் கூட உடனடியாக அந்த பெண் எங்கே இருக்க கடத்திட்டு போனது யாருன்னு உடனே கண்டுபிடிச்சிருந்தா கூட பெரிய சம்பவங்கள் பெரிய மோசமான சம்பவங்கள் நடக்கிறது தடுத்துருக்கலாம். காலையில் திரும்ப போய் புகார் கொடுத்த உடனே அவர் சொல்லியிருக்கார், அந்த மணிகண்டன் தான் கடத்திருக்கணும், பக்கத்து வீட்டில் அவன் தான் ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் அங்கிருந்த ரவிச்சந்திரங்கிற காவல்துறை ஆய்வாளர் சிறப்பு ஆய்வாளர் அவர் வந்து அந்த மணிகண்டனுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு, ஆமாம் நான் அந்த பொண்ணு ஆயுஷ் வந்து கட்டாய கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. இல்லை அந்த பெண்ணுக்கு 17 வயசு அது மைனர், அந்த கல்யாணம் செல்லாது, உடனே அந்த பெண்ணை அழைச்சிட்டு வாங்க சொன்ன போது அவர் 2 நாள் கழித்து ஆயிச்சு வந்து திரும்ப போலீஸ் ஸ்டேஷனில் விடுறாரு. திரும்ப போலீஸ் ஸ்டேஷனில் விடுற போதே அந்த பெண் வந்து ரொம்ப மயக்கமான நிலையில் தான் இருக்குது, ஒரு சுய நினைவில் இல்லை. அப்போது கேட்குற போது ஏதோ கோயிலுக்கு போயிட்டு வந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இது காவல்துறைக்கு நல்லா தெரியும், மணிகண்டன் தான் ஒத்துக்கிறான், மணிகண்டங்கிறவர் தான் கடத்திட்டு போயிருக்கான்னு தெரியுது, கல்யாணம் பண்ணியிருக்கான்னு தெரியுது. அவர் சொன்ன உடனே திரும்ப 2 நாள் கழித்து ஆயிச்சு வந்து அவர் தான் ஸ்டேஷனில் விடுறாரு. இவ்வளவும் தெரிஞ்ச பிறகு காவல்துறை இந்த பெண் கணத்து வழக்கு சம்மந்தமாகவோ ஒரு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணது, அப்புறம் பாலியல் வல்லூருக்கு வன்புணர்வுக்கு ஈடுபடுத்துறது உள்ளிட்ட இந்த ஃபோக்சோ சட்டம் உட்பட அன்னைக்கே போட்டு அந்த ரவிச்சந்திரனையும் அதுக்கு உடந்தையாக இருக்கிற எல்லாரையும் கைது பண்ணியிருந்தா அந்த மாணவி வந்து தற்கொலை பண்ணிக்க வேண்டிய அவசியம் என்பது ஏற்பட்டிருக்காரு. உடனே அவர் பெற்றோரை கூப்பிட்டு உன் பொண்ணு வந்துட்டா நீ அழைச்சிட்டு போ அப்படின்னு அவர்கிட்ட வெள்ளை பேப்பரில் எழுதி வாங்கிட்டு அந்த பெண்ணை அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. அந்த பெற்றோரும் அழைச்சிட்டு போயிடுறாங்க. சரி, இதுக்கு மேலே பிரச்சனை வேணான்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அதுக்கப்புறமும் தொடர்ந்து அந்த மணிகண்டன் மற்ற அவங்களுடைய நண்பர்கள்லாம் அந்த பொண்ணை தொடர்ந்து மிரட்டியிருக்காங்க, இந்த பெற்றோர்கள் தகராறு பண்ணியிருக்காங்க. கடைசியாக வந்து அன்றைக்கி அந்த கல்யாணம் பண்ணி பாலியல் வன்புணர்வு கொண்ட நேரத்தில் ஆபாசமாக அந்த பெண்ணை படம் எடுத்து வச்சுருந்தது எல்லாத்தையும் அந்த பொண்ணுக்கிட்ட காட்டி, நீ எங்கூட வரலன்னா நாங்கள் இதை பூரா வந்து வெளியில் வெளியிடுவோம், உறவினர்கள்லாம் அனுப்பிச்சிடுவோம், ஊரில் எல்லாருக்கும் அனுப்பிச்சு உங்களை மானபங்கப்படுத்திடுவோம், ஊரே வந்து உங்கள் குடும்பமே தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகிற மாதிரி நிலைமை ஏற்படும் அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட மிரட்டின பிறகு தான் வேறு வழி இல்லாமல் அந்த பொண்ணு வந்து 25/10 விஷம் குடித்து மருந்து குடிச்சிருது.
அதாவது சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 31/8 அது கடைஞ்சிட்டு போனது. அதுக்கப்புறம் 25/10 கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஒரு மாதத்துக்கு மேலே கழித்து அது வந்து விஷம் குடிச்சிருந்தது. விஷம் குடித்த உடனே அவங்கள கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்து அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. திரும்ப இந்த விஷம் குடித்து மருத்துவமனையிலே வந்த பிறகு 28/10 ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. 28/10 எஃப்ஐஆர் போடுற போது கூட ஏற்கனவே இந்த சம்பவங்கள்லாம் அந்த காவல்துறைக்கு தெரியும், அந்த அது எங்கே இருக்க லோக்கல் போலீஸுக்கு தெரியும். ஏற்கனவே 25 நடந்தது என்ன, எப்போ என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, எப்படி ஆய்ச்சி வந்தாங்க, இவங்க எப்படி அனுப்பிச்சாங்கன்னு எல்லாமே தெரியும். ஆனாலும் அப்பயும் என்ன சொல்கிறாங்கன்னா அது ஏதோ விஷம் குடிச்சு போச்சுங்கிற மாதிரி சும்மா ஒரு சின்ன சின்ன வழக்கை போட்டு ஒரு ஒப்புக்கு ஒரு வழக்கை போட்டு தான் அன்னைக்கு சேர்க்குறாங்க. ஆனால் 25/10 விஷம் குடித்த அந்த பாப்பா சேலம் மருத்துவமனையில் கிட்டத்தட்ட 53 நாட்கள் இருந்து நவம்பர் 16 அந்த பாப்பா வந்து சிகிச்சை பலன் அளிக்காமல் இறந்து போயிடுது. அதுக்கப்புறம் சேலத்தில் இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், அதே மாதிரி ஜனநாயக மாதர் சங்கம் இவங்கெல்லாம் போராட்டம் நடத்தின பிறகு பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிற காவல்துறை மாவட்ட கலெக்டர்கிட்ட வந்து திரும்ப போராட்டம் நடத்தின பிறகு தான் அந்த எஃப்ஐஆரை மாற்றி அமைக்கிறாங்க. அந்த எஃப்ஐஆரை மாற்றி அமைச்சு போஸ்கோ சட்டம் உட்பட அப்புறம் தான் போடுறாங்க. அப்போ கூட அந்த பெண் ரேப் பண்ணப்பட்ட வழக்கு போடுறதுக்கு பதிலாக ஒரு கடத்திட்டு போய் இந்த மாதிரிலாம் பண்ணாங்கிறது ஒரு சீரியஸான வழக்கு போடுறதுக்கு காவல்துறை தயங்கிடுது. ரொம்ப வற்புறுத்தின பிறகு தான் காவல்துறை எஸ்பி அவர்கள் தலையிட்டு அவங்க நீங்கள் வந்து அந்த பெண்ணுக்கிட்ட வந்து மிரட்டியிருக்காங்க. அந்த பெண்ணோட சகோதரி கேட்குற போது உன் பொண்ணு உங்கள் உன் தங்கச்சி வந்து பள்ளி இழிக்காமலாம் அவத்த தூக்கிட்டு போயிருப்பான் அப்படிலாம் வந்து பேசியிருக்கிறாங்க. இதெல்லாம் சம்மந்தப்பட்ட காவல்துறை ஏன் அப்படி நடந்துக்கிட்டு அப்படின்னு கேட்குற போது நான் அவங்க பேர்லலாம் வந்து நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மணி வந்து அன்றைக்கி அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறாரு. அப்போ தான் அந்த வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க. எங்களுடைய இந்த மனித ஆய்வு குழு ஆய்வு செஞ்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து அந்த 31/8 அந்த சம்பவம் நடந்த உடனேயே இவங்க கூப்பிட்டு வந்து மறுநாள் அந்த பொண்ணை விசாரித்து வீட்டுக்கு அனுப்புகிற போது அவங்க வந்து அன்னைக்கே ஒரு வழக்கை ஸ்ட்ராங்காக போட்டு இந்த பாலியல் கடத்தல், பாலியல் வன்புணர்வு போன்ற கட்டாய கல்யாணம் படுத்துறது, அது வந்து மட்டும் இல்லை குழந்தை திருமணம் வேறு, அந்த பாப்பா வந்து 17 வயசு ஆகும், இதெல்லாம் அன்னைக்கே போட்டு அவங்க கைது பண்ணியிருந்தா இந்த பாப்பா வந்து தற்கொலை இந்த மாணவி தற்கொலை பண்ணிக்கிட்டு சாக வேண்டிய அவசியம் என்பது ஏற்பட்டிருக்காங்க. எனவே இதுக்கு முழு பொறுப்பு அந்த கைகளத்தூரில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் தான், அந்த இன்ஸ்பெக்டர், அதுக்கு மேலே சிறப்பு ஆய்வாளர் மற்றும் இருக்கிற காவலர்கள் சம்மந்தப்பட்டவங்க தான் இந்த மாணவியுடைய மரணத்துக்கு காரணம் என்பதை அந்த குழுவும் பதிவு பண்ணியிருக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்களும் வற்புறுத்துகிறோம். காவல்துறையுடைய ஒரு சின்ன அலட்சியம், ஒரு மெத்தனமான போக்கு இப்படி பல உயிர்கள் இழப்பதற்கு காரணமாக அமைந்தது. ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் அந்த குழந்தை அந்த பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுகிற நிலைமை என்பது ஏற்படுது. எனவே காவல்துறை சம்மந்தப்பட்ட காவல்துறையை வன்மையாக கண்டிப்பது மட்டுமல்ல அவங்க பேரில் இந்த கடமை தவறிய செக்ஷன் கீழே வழக்கு போட்டு அவர்களையும் கைது செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் கூற விரும்புகிறோம். அதே மாதிரி இவ்வளோ தூரம் அலட்சியமாக அந்த காவல்துறை நடத்திக்கிட்டு இருந்த அந்த காவல்துறை இந்த வழக்கு அதே காவல்துறை விசாரித்தா அந்த வழக்கு ஒழுங்காக நிற்குமா, அவர்களுக்கு தண்டனை கிடைக்குமாங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. எனவே தமிழக அரசு அந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்க விரும்புகிறேன். அதே மாதிரி அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு அரசு உரிய நஷ்டஈடும் ஒருவருக்கு வேலையும் வழங்க வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த நேரத்தில் வற்புறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். எனவே தமிழக அரசு இது போன்ற பாலியல் குழந்தைகள் பெண்கள் மீதான பாலியல் வன்புணர்வு அல்லது பாலியல் கொடுமை நடக்கிற போது உடனடியாக காவல்துறை அலட்சியம் இல்லை, உடனடியாக காவல்துறை சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும். ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி என்னென்னா பல சம்பவங்களில் காவல்துறை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆக்கப்பூர்வமாக நடவடிக்கை எடுத்து அனுசரணையாக இருப்பதற்கு பதிலாக குற்றவாளிகளுக்கு பக்கத்தில் ஆதரவாக இருப்பது தான் இந்த மாதிரி மோசமான சம்பவங்களுக்கு காரணமாக இருக்குங்கிறத நான் இந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்புகிறேன். எனவே இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் அந்த நேரத்தில் கேட்டுக்க விரும்புகிறேன்.